ஸோ இந்த பரோட்டா அப்படின்ற ஒரு ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படி தான் சொல்லணும். அதாவது ஒரு ஒரு பெரும் பிரச்சனையோட ஒரு நுனியில் இருக்கிறது தான் இந்த பரோட்டான்ற ஒரு டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மைதான்ற ஐட்டம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். மைதா அப்படின்றது இந்த கோதுமையிலேருந்து வர்றது தான். பட் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நீக்கிட்டு வெறுமனே இருக்கிற ஒரு ரா கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாவு சத்தை மட்டும் வச்சு மேக் பண்ணுறது தான் இந்த மைதான்ற ஐட்டம். ஸோ கோதுமையில் மேல் புறத்தில் இருக்கிற ஃபைபர் நார் சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி சத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு அதில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீக்கிட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் அதை அப்படியே சாப்பிட்டா கூட கொஞ்சம் கம்மி பிரச்சனைகள் தான் வரும். அதை நம்ம பாலிஷ் பண்ணிடுறோம், அதாவது ரிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, ரிஃபைன்டு சுகர் ரிஃபைன்டு ஃப்ளோர் அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் அ ரிஃபைன் ஃப்ளோர். ஸோ இந்த மைதான்றது வந்து அந்த கோதுமை அந்த தோலை உரிச்சிட்டு அதை பாலிஷ் பண்ணும்போது நம்ம அந்த ஒயிட் கலர் வருது. ஸோ அந்த கலர் வரதுக்காக நம்ம சர்டன் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லதெல்லாம் நீக்கிட்டு ஒரு உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி தென் அதை வந்து நம்ம ஒரு ஃபுட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ நமக்கு தெரிஞ்சது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பரோட்டா அப்படின்ற ஒரு ஃபுட் ஐட்டம். அது இல்லாமல் பேக்கரி ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேக்கரி ஐட்டம்ஸ் ஒயிட் பிரெட் ஆகட்டும், கேக்ஸு, பேஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்துலேயும் பிஸ்கட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு மெயினாக வந்து இந்த மைதா ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பீஸாஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லையும் வந்து நீங்கள் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டென்ட்டில் மைதா அப்படின்னு இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடலுக்கு ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். எதனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ரெண்டு விஷயம். இப்போ என்னுடைய துறையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வராங்க. ஒன்று உடல் பருமனாக இருக்க பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கும் இந்த உடல் என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்றதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வந்து உடல் பருமன ஆகிறதுக்கான ஒரு ரிஸ்க் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். செரிமானத்தன்மை அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த நார் சத்தெல்லாம் நீக்கிட்டு ஒரு டயட் சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி அது அவங்களுக்கு மோஷனாக பாஸ் ஆகாது. ஸோ ரொம்ப நேரம் அந்த கெமிக்கல்ஸ் வந்து உடம்புலே இருந்துகிட்டு இருக்கும்போது மலக்குடல் பெருங்குடல் சம்மந்தமான கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க் கண்டிப்பாக உண்டு. இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பெருக்குடல் மலக்குடல் கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். இதில் ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கணையத்துலேருந்து வரக்கூடிய சில நல்ல இன்சுலின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணக்கூடிய செல்லாம் போய் அழிக்கிறதுனால டாக்ஸிக் இஃபெக்ட் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த பரோட்டா அப்படின்றத எடுத்துக்கும்போது ஐ மீன் பேசிக்கலாக பார்த்தா மைதா ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது வீல் ஹாவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு டாக்ஸிக் இஃபெக்ட்ஸ் டு த பாடி. அது வந்து சுகர் டெவலப் ஆகிறதுலேருந்து கேன்சர் ரிஸ்க் வரைக்கும் பல்வேறு தரப்பான ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு ரிஸ்க் தான் உண்டு கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் பெஸ்ட் டு அவாய்ட் திஸ் மைதா கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தான் எங்களுடைய அட்வைஸாக இருக்கும் கண்டிப்பாக.